ஆதவன் மறைந்து அள்ளி இதழ்விழிக்கின்ற அந்தி பொழுதினில், மல்லிகை மனம்பரப்பும் இந்த மாலை பொழுதினில், ஆட்சியில் இருக்கின்றவர்களிடம் இரக்கத்தையும் மனிதநேயத்தையும் எதிர்பார்த்து இந்த கோரிக்கை மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம், வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த அரசுக்கு இரக்கமும் மனிதாபிமானமும் இருக்குமேயானால் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்கின்ற விதத்தில் நிச்சயமாக அவர்கள் ஈடுபட்டிருப்பார்கள். நான் கூட பலமுறை, ஒரு 5 முறை பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராடியதன் காரணமாக ஒரு 2 முறை வேலூர் சிறையிலும், 2 முறை புழல் சிறையிலும், 1 முறை கடலூர் சிறையிலும் அடைபட்டிருந்த அந்த வேளையில், அந்த காலை பொழுதுகளில் நம்முடைய உள்ளே உலாவதற்கு அனுமதிப்பார்கள். அப்படி சுற்றி வருகின்ற போது அங்கே இருக்கின்ற நூலகங்கள், அங்கே இருக்கின்ற தியான மண்டபங்கள், அங்கே இருக்கின்ற மருத்துவ சிகிச்சை பெறுகின்ற இந்த அரங்கக்கெல்லாம் சென்று பேசிவிட்டு வரலாம். ஆனால் ஒரு இடத்துக்கு போகின்ற போது மட்டும் அங்கே இருக்கின்ற சிறைக்காவலர் சொல்லுவாங்க, அங்கே அந்த பக்கம் மட்டும் போயிடாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அங்கே சொல்லுவாங்க, அவங்க வந்து மிக 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 பயங்க, அப்படி அவங்க கொடுக்கும்போதே பெரிய ஒரு அந்த சினிமா படத்தில் பெரிய பெரிய கதாநாயகன் வருகின்ற போது ஒரு இன்ட்ரடியூஷன் கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க. அவர்களாவது இங்கே வருவாங்களா அப்படின்னா அவங்களும் இங்கே அனுமதிப்பது இல்லை, அவர்கள் மட்டும் வெளியே வரக்கூடாது. அப்படி சொல்லப்படுகின்ற யார் என்று கேட்டால், நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கின்ற அந்த சிறை கூடத்திற்கு அனுமதிப்பது இல்லை. அவர்களையும் மற்றவர்களுடன் இணைந்து பழகுவதற்கான அனுமதியை மறுக்கின்றார்கள். நான் சந்தித்த சில நம்முடைய இஸ்லாமிய சிறைவாசிகள் வருத்தத்தோடு சொன்ன செய்திகளில் ஒன்று, ஏறக்குறைய ஒரு 15-20 ஆண்டுகளாக நான் நிலவை பார்த்ததில்லை என்று சொல்றாங்க. எவ்வளவு கடுமையான விஷயம் அது! 20 ஆண்டுகளாக நிலவை நான் பார்க்கவில்லை. காலை 5-6 மணிக்கு வெளியே வந்து மாலை 5-6 மணிக்குள்ளாக உள்ளே பூட்டப்படுகின்றோம். மதத்தின் அடிப்படையில் பார்க்கோமேனால் கோள்களின் அடிப்படையில் தான் வழிபாடுகள் வந்தது, தெய்வத்தினுடைய செய்திகள் வந்தது. சூரியனை பார்த்து வணங்குகின்ற முறையை இந்துக்களும், நட்சத்திரங்களை பார்த்து வணங்குகின்ற முறையை கிறிஸ்தவர்களும், பிறையை பார்த்து பிறை பார்த்து துவங்கி பிறை பார்த்து முடிக்கின்ற நிலவை பார்க்கின்ற நிகழ்வுகளை இஸ்லாமியர்களும் கடைபிடிக்கின்ற நிகழ்வுகள். ஆக அவருடைய தன்னுடைய வாழ்க்கையில் ஏறக்குறைய இத்தனை ஆண்டு காலம் அந்த பிறையை நாங்கள் பார்க்கவில்லை என்று சொல்வது எவ்வளவு பெரிய கவலைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த ஆட்சி உடனடியாக, அவர்கள் இங்கு பேசும்போது தான் சொன்னாங்க, இஸ்லாமிய சிறைவாசிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று. ஆனால் அவருடைய கோரிக்கைகள் இஸ்லாமியர்கள் என்று ஒரு வரி கூட வரவில்லை. 10 ஆண்டுகள் சிறையில் இருக்கின்ற எல்லா சிறைவாசிகளையும் வெளியே அனுப்புங்கள் என்று அந்த பொது நோக்கத்தோடு இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இதே பகுதியில் ஒரு மிகப்பெரிய அறப்போராட்டம் நடைபெற்றது. அவர்கள் யார் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கின்ற கோயில்களில் அறநிலையத்துறையில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள், அதிகாரிகளிலிருந்து கடைநிலை ஊழியர் வரையிலும் ஏறக்குறைய 5000-க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே துவங்கி அந்த பந்தல் போட்டுக்கிட்டே போனாங்க. எதற்காக அந்த ஆர்ப்பாட்டம்? அரசு எதிர்த்து போராடுறாங்க, தமிழ்நாடு அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறாங்க. ஒரு ஆட்சியில் இருப்பவர்கள் அரசில் பங்கே பணியாற்றுகின்றவர்கள் ஒரு அரசு எதிர்த்து போறாங்க. ஆனால் ஒரு ஆட்சியில் பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்கள் எதிர்த்து போராடுகின்றார்கள். யாரை எதிர்த்து போராடினாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு தேசிய துணை செயலாளர்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் இந்த நாய் மாதிரி வரவும் போறவெல்லாம் கடிக்கிறது, யாரை கடிக்கிறது யாரை விடுதுன்னு தெரியறது இல்லை. அவரை கைது செய்யணும். ஏனென்று சொன்னால், அறநிலைத்துறையில் பணியாற்றுகின்றவர்கள் நிலங்களை விற்கிறார்கள், அதற்கு பதிலாக அவங்க வீட்டில் இருக்கின்ற பெண்களை சொல்லி அவன் ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் சொல்றான். அது தங்களுடைய தன்மானத்துக்கு விடப்பட்ட சவாலாக கருதி இங்கே போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் கருணாசை கைது செய்கிறாங்க, திருமுருகன் காந்தியை கைது செய்கிறாங்க, வளர்மதியை கைது செய்கிறார்கள். இந்த சமூக விரோதியை, இந்த சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக இருக்கின்ற அந்த மனிதனை கைது செய்வதற்கு காவல்துறை தயங்குகிறது. எனவே இந்த சூழலில் இவருடைய கோரிக்கைகள் மிக நியாயமானது.
அந்த நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக செவிமடுத்து அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும் என்ற வேண்டுதலை மறுமலைச்சிராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், எங்கள் அன்பு தலைவர் வைகோவின் சார்பில் அரசை கேட்டுக்கொள்கின்றோம். இப்படிலாம் முன்மாதிரி இருக்கிறதா, இதற்கு ஏதாவது பிரசிடென்ஸ் இருக்கிறதா என்று கேட்டால், அண்ணாவுடைய பெயரில் கட்சி வைத்திருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறை முழுமையாக உள்வாங்கினால் சில செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். கோவாவின் விடுதலைக்காக போராடிய மைக்கேல் ரானடே இங்கே கைது செய்யப்பட்டு போர்ச்சுகல் லிஸ்பன் சிறைச்சாலையில் ஆயுள் கைதியாக இருந்து மரண கயிறை முத்தமிட வேண்டும். 14 ஆண்டுகள் கழித்ததற்கு பின்னால் அவருடைய விடுதலைக்காக ஒருவர் குரல் கொடுத்தார். அவர் யார் என்று சொன்னால், இந்திய அரசின் சார்பில் செல்லவில்லை, மாறாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த அண்ணா அன்று போப்பாண்டவரை சந்தித்த போது போப்பாண்டவரை வேண்டுகோள் வைத்ததின் பேரில் மைக்கேல் ரானடே விடுதலை செய்யப்பட்டார் என்பது வரலாறு. இன்றைக்கு எடுத்துக்கொண்டாலும் இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தில் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்சி என்று சொல்லப்படுகின்ற முன்மாதிரி என்று சொன்னால் அண்ணன் தியாக அவர்களுக்கு அற்புதமாக அதை எடுத்துச் சொல்வார்கள். அவர்தான் பாளையங்கோட்டை சிறையில் இரண்டு கொலைகளை செய்ததற்காக மரண தண்டனை கைதியாக இருந்த குருசாமி நாயக்கர், அவர் வீரபாண்டி கட்டபொம்மனுடைய வாரிசுகளில் ஒருவர். அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த மரண தண்டனையை அறுப்பதற்காக முதன்முதலாக முயற்சி எடுத்து அதில் வெற்றி பெற்றவர் எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள். ஆக முதல் பிரசிடென்சியை இந்த மண்ணில் நாம் ஏற்கனவே உருவாக்கி இருக்கிறோம். ஆக இவையெல்லாம் கருத்தில் கொண்டு இவர்களை பொறுத்தவரையிலும், இஸ்லாமிய சகோதரர்களை பொறுத்தவரையிலும், அவர்கள் அனைத்து பேருமே தமிழன் செய்தவர்களாக நிச்சயமாக இருக்க முடியாது. இதில் 80% அல்லது 90% வழக்குகள் அரசின் வஞ்சகத்தால், காவல்துறையினுடைய வஞ்சகத்தால் போடப்பட்ட பொய் வழக்கின் மூலமாகத்தான் அவர்கள் உள்ளே இருப்பார்கள். அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்து காலத்தின் அருமைப்பாட்டை கருதி இடம் சார்கின்றேன். வணக்கம்.